வெல்கம் டு தமிழ் சேனல் மகாநதி சீரியலுக்கு அப்கமிங் எபிசோட்ல ஒரு வேலையா வெளியில போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா சொல்றாங்க சரி அதுக்குள்ள நான் வர மாதிரி இருந்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமரன் விஜய் இவங்க நாலு பேரும் பொன்னா வந்து போறாங்க ஒரு இடத்துக்கு வரி கங்கா ஒரு பக்கம் ரொம்பவே ஜாலியா பேசிட்டு போக இன்னொரு பக்கம் விஜய் குமரன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க காவேரி சொல்றாங்க இந்த இடத்துக்கு எங்க அப்பா கூட நாங்க போயிருக்கோங்க அதுக்கப்புறம் இப்பதான் நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு போனதும் விஜய் இடத்த பார்த்ததும் வாவ் சூப்பரா இருக்குல்ல இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்க ஆரம்பிக்கிறாரு இடத்துக்கு இதான் நான் பஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ச்சியா பேசுறாரு இடத்துல அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மாறி மாறி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க எல்லாரும் காவேரி அவளோட அக்கா கிட்ட பேசுறத பார்த்து விஜய் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த இடத்துல குதிரைகள்லாம் இருக்கு அது கூட சேர்ந்து போட்டோஸும் எடுத்துக்கிறாரு விஜய் இவங்க நாலு பேரும் நல்லா சந்தோஷமா ஜோடி போட்டு வரத வந்து பாத்துட்டுறாங்க ராகினி கங்கா இவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு என்ன இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா பேசிட்டு வராங்க ஏற்கனவே எளியும் பூனியுமா தானே இருந்தாங்க எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில வராங்க பசுபதியை பார்த்த ராகினி அப்பா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோலத்தை ரெண்டு பேரும் நல்லா ஜோடி போட்டு வராங்க இதுலேயும் காவேரியும் கங்கோம் ரெண்டு பேர் பேசாமல் மாதிரினாப்பா இருந்தாங்க ரொம்ப நாளாக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி போகிறாங்க அப்ப அதெல்லாம் நடந்திருக்கும் அன்னைக்கு தாலிபருக்கு ஃபங்க்ஷனில் கூட வந்துட்டு வந்த மாதிரி இந்த கங்கா இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா கிட்ட வந்து சஜஷன் கேக்குறாங்க காவேரி பார்த்தீங்களாப்பா எவ்வளவு சந்தோஷமா வரா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றது கேட்ட பசுபதி சரி நீ அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்னு இப்போ அவளை சந்தோஷமாகவே இருக்க விட கூடாது அப்படின்னு சொல்றாங்க குமரன் அவங்க வீட்டுக்கு போறாங்க நாலு பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அடுத்ததான் கொடைக்கானல இருந்து நாலு பேரும் ஒரே வண்டியில வீட்டுக்கு கிளம்புறாங்க அங்க போயிட்டு ஒன்னா இறங்கத்தை பார்த்த சாரதா பாத்தீங்கன்னா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இந்த நாளுக்காக தாண்டி நான் இவ்வளோ நாளா காத்துட்டு இருந்தேன் எங்க நீங்க ரெண்டு பேரும் பேசாமலே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றதை கேட்ட கங்கா காவிரி ரெண்டு பேருமே மா இப்போ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்ப தான் நான் பழைய மாதிரி ரெண்டு பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இது தாண்டி எனக்கும் வேணும் இதே மாதிரி எப்பவும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சண்டை போட்டுக்காமல் இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணுறாங்க இல்லையே பார்த்தா தாத்தா வாமா காவிரி எப்படிமா இருக்கா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறாரு நான் நல்லாயிருக்கேன் தாத்தா நீங்கள் எப்படி தாத்தா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விசாரிக்கிறாங்க இல்லையே பார்த்ததும் பாட்டிமா என்னடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பணுன்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை பாட்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுக்கிறாங்க ராகினிா அஜய் ரிசப்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க ரெண்டு பேரும் வரத பாத்தி எல்லாருமே பதட்டத்தோட இருக்கு அங்கேருந்து வந்த விஜய் நில்லுங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு குரல் எலும்ப என்னாச்சு விஜய் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அன்பரசு கேக்க விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க இல்ல தாத்தா நான் ஒன்று பேசணும் அவங்க கிட்ட சொல்லிட்டு வெளியில போய் விஜய் முதல் முதல்ல ரிசப்ஷன் முடிஞ்சு தான் வீட்டுக்கு வராங்க எதுக்காக உள்ள வரத தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு கேக்க இவங்க உள்ள வரணுமா வரக்கூடாது அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு கிட்ட ராகினி ஆச்சு ரெண்டு பேரும் மதிர்ச்சியில நிற்க இன்னொரு பக்கம் பசுபதி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இருப்பா நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டு அன்பரசு விஜய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு விஜய் எந்த நேரத்தில் விளையாட்டுல விளையாடுறதுன்னு உனக்கு தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு அதெல்லாம் ஒண்ணு தப்பா நான் உண்மையா சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்ல என்ன மாமா விஜய் சொல்றது கேட்டு நீங்களும் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு தாத்தாவை பார்த்து கேட்டதும் நம்ம சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையப்பா அது அவனுக்கு சொந்தமான வீடு தான் இதுல வந்து தலையிடுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றது கேட்டு பசுபதி ராகினி ரெண்டு பேருமே ரொம்பவே அதிர்ச்சி போய் நிக்கிறாங்க